திருச்சி மாநகரில் சாலை விதிகளை மதிக்க வேண்டும், சாலை விதிகளை பின்பற்றி வாகனங்களை இயக்க வேண்டும் என்பது குறித்து இருசக்கர வாகன விழிப்புணர்வை ஏற்படுத்த திருச்சி மாநகர போக்குவரத்து காவல்துறையின் சார்பில் தலைக்கவசத்துடன் கூடிய இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியானது இன்று நடைபெற்றது. இந்த பேரணியை திருச்சி மாநகர காவல் ஆணையர் சத்யபிரியா IPS கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியில் காவலர்கள், கல்லூரி மாணவர்கள் என 200-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் திருச்சி புனித வள்ளனார் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள். வந்து அவரா செல்ஃப் டிசிப்ளின், அவரா வந்து ஹெல்மெட் போட்டு வந்திருக்காரு. சோ அத வந்து நாங்க மெச்ச விதமா இன்னைக்கு ஒரு சின்ன மரக்கன்ற ஒரு பரிசா கொடுக்கறோம். நன்றி. உங்க பேர் சார்? நீங்க எவ்வளவு நாளா இப்படி ஹெல்மெட் போடுறீங்க? யாரோ சொல்லி போடுறீங்களா இல்ல நீங்களா போடுறீங்க? ரொம்ப நல்ல சிறப்பான விஷயம். நன்றி. வெளியே போறப்போ எடுத்து இவரை வந்து நிச்சயமா பாராட்டணும். யாரும் சொல்லாம அவரா வந்து உணர்ந்து அவர் பண்றாரு. சோ இது மாதிரி எல்லா யங்ஸ்டர்ஸும் இதை பார்த்து கத்துக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி. மேலும் பேரணியின் போது சாலைகளில் தலை கவசத்துடன் வந்த வாகன ஓட்டிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களை பாராட்டி மாநகர காவல் ஆணையர் சத்யபிரியா மரக்கன்றுகளை பரிசாக அளித்து உற்சாகப்படுத்தினார். இந்த விழிப்புணர்வு பேரணியானது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் தொடங்கி மரக்கடை, ராமகிருஷ்ணா பாலம், தில்லை நகர், மாரிஸ் திரையரங்கு பாலம் வழியாக கடந்து வந்து மீண்டும் புனித வளனார் கல்லூரியை வந்தடைந்தது. இந்நிகழ்ச்சியில் திருச்சி மாநகர காவல் துணை ஆணையர் அன்பு, உதவி ஆணையர்கள் ஜோசப் நிக்சன், சுந்தரமூர்த்தி மற்றும் காவல் ஆய்வாளர்கள் மதிவானன், ராஜாமணிவேல் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காலை வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், டிராபிக் வயலேஷன்ஸ்னால நமக்கு எவ்வளவு பாதிப்பு நடக்குது அப்படின்ட்டு. முக்கியமா நிறைய உயிரிழப்புகள் நடக்குது, அதே மாதிரி நிறைய பேருக்கு ரொம்ப நிறைய அடிபடுது, நிறைய பேருக்கு பர்மனண்டான லாஸ் நடக்குது. ஸோ நம்ம வீட்டில் யாருக்காவது நடந்ததுன்னா நமக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுமோ அதையே நம்ம உணர்ந்து நம்ம வந்து இந்த டிராஃபிக் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை ரொம்ப முழு மூச்சோடு நம்ம வந்து அதை செயல்படுத்தணும். ஸோ அதுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இன்றைக்கி நம்ம வந்து இந்த அவேர்னஸ் ரேலி இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும், கட்டாயமாக வந்து தலைக்கவசம் வந்து அழிஞ்சு தான் நம்ம வந்து போகும் அப்படின்ட்டு. பட் நிறைய பேர் அதை செய்யறதில்ல. நிச்சயமா அது ஒரு 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 அடிஷ்னல் வேலை தான். நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு போகணும், அதுக்கப்புறம் அதை போடணும், பக்கத்துலதான் நம்ம டிராவல் பண்ணுவோம், சரி இங்கே தானே போறோம், அதனால நம்ம எதுக்கு அதை போடணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம். அதை எடுத்து போடணும், திரும்ப அதை பத்திரமா நம்ம வண்டியில திரும்ப அதை வைக்கணும், திரும்ப எடுத்து போடணும். ஸோ இது ஒரு சின்ன ஒரு சிரமமான வேலைன்னு இருந்தா கூட, பட் இதனால ஏற்படுற பாதிப்பை நம்ம வந்து மனசுல வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம சிரமம் பார்க்காம செய்யணும். ஸோ நம்ம ஒருத்தரை நம்ம ஆக்சிடென்ட் பண்ணி இன்னொருத்தருக்கும் அடிபடவும் வாய்ப்பு இருக்கு, நமக்கும் அடிபட வாய்ப்பு இருக்கு. அதனால மற்றவங்களையும் கருதி, நம்மளோட நலனையும் கருதி, நம்ம இந்த சின்ன சின்ன டிராஃபிக் என்ஃபோர்ஸ்மெண்ட் விஷயங்களை நம்ம கட்டாயமா செய்யணும். திருச்சி மாநகரத்துல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, எல்லா பக்கமும் நடக்குது. ஸோ எல்லா இடத்துக்குமே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்து நிறைய உயிரிழப்புகள், அதே மாதிரி நிறைய சேதம் வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். ஸோ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி நம்மளோட வாலண்டியர்ஸ் எல்லாமே இன்னைக்கு இருக்காங்க, காவல்துறை இங்கே இருக்காங்க. ஸோ நாங்கள் இதை வந்து மூவிச்சோட இனிமேல் செய்யணும்னு நாங்கள் வந்து யோசிச்சு நாங்கள் பண்ணுறோம். அதனால உங்களோட பொதுமக்களோட முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. நீங்கள் நிச்சயமாக இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி ஹெல்மெட்டோட போகணும் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு உத்வேகம் உங்களுக்கு வரணும். ஸோ இங்கே இன்னைக்கு வந்திருக்க கூடிய அனைவருக்கும், மீடியா, பிரஸ், அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் எனக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் இனிமேல் நம்ம வந்து இதை ஒரு முக்கியமான விஷயமா நம்ம யோசிச்சு இதை நம்ம செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.